ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட பிக் பாஸோட தமிழ் அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட அஃபீஷியலான அறிவிப்பு வரலனா கூட அங்கங்கே வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் கசிஞ்சுட்டு தான் இருக்குது தான் சொல்லணும் என்ன நடக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கை வந்து அவங்க ப்ரோமோ ஷூட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அக்டோபரோட ஃபிஃப்டீன்த் டேத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செட் ஒர்க் எல்லாத்தையுமே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் இதில் கமலஹாசன் சார் இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்விகள் பல தரப்பில் எழுந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அந்த சீசன் சீசன் வரும்போதெல்லாம் அவர் வந்து நான் வந்து அடுத்த சீசன் வரவே மாட்டேன் அது சீசன் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நிற்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசனும் வந்து எப்படி வருவாரா இல்லையா அப்படின்றது தெரியல பட் இருக்கும் சமயத்தில் கமலாசன் சார் நிறைய படத்தில் கமிட் ஆகி நிறைய பிசியான ஷூட்டில் போயிட்டு இருக்கார் பட் இருந்தாலும் கூட பிக்பாஸை தவிர்ப்பாரா அப்படின்ற கேள்வி இருந்துதான் இருக்கு பட் இருந்தாலும் கூட நூற்றி ஐம்பது கோடிகள் கிட்ட அவர் வந்து பணம் கேட்பதாகவும் அதனால் வந்து அவர் வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பட் நம்மளுக்கு அதெல்லாம் விட யார் யார் கண்டஸ்டன்ட் அப்படின்றது தான் ரொம்ப டீட்டெயிலிங்கான விஷயம் அது யார் யார் அப்படின்றத ஒரு சில கேசஸ்சில் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜா வெங்கட்டோடைய பேர் அப்படின்றது வந்து அடிப்படை ஆரம்பிச்சிருக்கு தான் சொல்லணும் அடிப்படையாக வந்து ரொம்ப நாளாக வந்து வரவாங்க வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட இப்போ குக்வித் கோமாலிலலாம் வந்து லைட்டாக தலையை காட்டுறதை பார்த்தா அடுத்து பிக்பாஸ்லேயே வரத்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை கிட்டத்தட்ட வந்து ஆங்கராக இருந்த எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க அப்படின்னும் போது மணிமேகலை மட்டும்தான் இன்னும் உள்ளே போகல அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆப்வியஸாக அடுத்த வாட்டி மணிமேகலை உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டரான அவங்களோட டெய்லர் அக்கா அவங்களும் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோயா உள்ளே போகிறதா வந்து ஒரு சில பேச்சுகள் இருக்குது ஏன்னா கொஞ்ச நாள் தான் வந்து குக்வித் கோமாலில் வந்தாங்க அதுக்கே வந்து டிஆர்பி நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள பிக்பியில் விடவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் வந்து ராமர் பேர் அடிப்படையில் அடிப்படையிட்ருக்கு மறுபடி மருந்து வருவார் அப்படின்னு சொல்லி இர்ஃபான் பேருமே வந்து ரொம்பவே கியூரிசியலாக வந்து இருக்கு வருவார் வருவார்னு சொல்லி டிடிஎஃப் வாசனோட பேருமே வந்து அடிபட்டு இருக்குது கண்டிப்பாக டிடிஎஃப் வாசனை நம்ம உள்ள பார்க்க முடியும் இந்த வாட்டி ஜோயா ப்ளஸ் டிடிஎஃப் வாசன் ரெண்டு பேருமே வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற பேர்கள் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே உள்ளே வந்து உள்ள வரப்போறாங்க அப்படின்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி தகவல்கள்லாம் இப்போ வந்து கசிஞ்சுருக்க நிலையில் கண்டிப்பாக கமல்ஹாசன் சாருக்கு பதிலாக வந்து நம்ம அர்ஜுன் சாரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா ரீசெண்டாக அர்ஜுன் சார் நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கும் சமயத்தில் கமல்ஹாசன் சாருக்கு பதில் அர்ஜுன் சாருமே வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதுவரைக்கும் இல்லாமல் மொத்தமே வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்றவர் படத்தில் மட்டும் தான் ஃபேமஸாக இருந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் தான் ஆக்ஷன் கிங்காக இருந்தார் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் ஜி தமிழில் ஒரு சீரியலில் நடிக்க போகிறதாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லப்படுது ஆல்ரெடி வந்து ஜி தமிழ் சர்வைவர் அப்படின்ற ஷோ வந்து அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது அதே தொலைக்காட்சியில் சீரியலில் நடிக்க போகிறதா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அவர் ஜி தமிழில் சீரியலுக்கு போவாரா இல்லை விஜய் டிவில வந்து பிக் பாஸ்ஸை ஹோஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பல தரப்பில் ரெண்டு தரப்புமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு அவர் வந்து எங்கே போனால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றத மர்னான் காமிஷன் சொல்லுங்கள் பிக் பாஸில் வேறு யார் ஹோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மர்காம் காமிஷ் பதிவு பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க